நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம், லைஃப் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டி விஷயங்கள், உலகத்துல நடக்கிற விஷயங்கள், மொழிகளோட முக்கியத்துவம், ஒரு நியூஸ் ரூம்ல என்ன நடக்குது, செய்தி எப்படி உருவாகுறன்ற விஷயங்கள் போல பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நிறைய நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. இந்த 1 மந்த்க்குள்ள அடி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் படிச்சேனான்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்குன்னு ஷுவரா? என்ன நான் சொன்ன மாதிரி ஜெயம் மீடியா காலேஜ் வந்து அந்த மணி ஓரியன்ட் இல்ல. எங்களால் என்ன எழுமோ ரைட், எனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுப்பேன் ஓப்பனா, இந்த ஒழுங்கு முறையுமே இல்லாம என்று சொன்னால் எல்லாரும் நல்லா வரணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நீங்க எதை படிக்க வேணும் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லி தந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த விஷயங்களை நீங்க எப்படி எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்களோ அது உங்களோட லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பை சாப்டரை உருவாக்கும்ன்றதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான உண்மை. ஸோ அந்த உண்மையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வரணும்ன்றது என்னையும் ஜெய மீடியா காலேஜையும் மிக பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்ற கனவோட நான் இந்த இடத்துல என்னோட ஒஃபிஷியல் செஷனை எண்டுக்கு கொண்டு வரேன். இந்த கோர்ஸ் சம்பந்தமான உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, உங்களோட கருத்து என்னன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜூம் கிளாஸ்னா பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க நேர்ல இருந்து படிக்கிற மாதிரி வராது, ஜூம்ல வந்து படிச்சு கொடுக்கறது எதுவா இருந்தாலும் விளங்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா சார் ஸ்டார்ட்ல இருந்து பிராக்டிக்கலாவே ஒரு சின்ன விஷயம் பிள்ளையா இருந்தாலும் தனித்தனியா ஒவ்வொருத்தவங்க கிட்டையும் சொல்லி அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சு பேசுறப்போ வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு சார். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து போயில சார், இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு தான் சார் எனக்கு தோணுச்சு உண்மையில இவ்வளவு நாள் நான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது அப்படின்னா தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா சொல்லி சார், இவ்வளவு நாளைக்கு நான் நிறைய அச்சீவ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா நான் ரீட் பண்ணதே கொஞ்சம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததை கேட்டு பார்த்துருக்கேன் சார். கேட்டு பார்த்துட்டு ஓகே நமக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் சார் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. உண்மையிலேயே சார் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப நாள் நான் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். வெளியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா சார் கூட சார் ஆஃப்டர் ஏலவலுக்கு போயிருக்கு நான் அப்படி ஒரு கோர்ஸ் செஞ்சுட்டு இவ்வளவு நாள் ஏதோ ஒரு மீடியாவில ஒரு நல்ல பொசிஷன் சரி இருந்திருப்பேன் ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு. ஆனா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ஜெயம் மீடியாவுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். வயசு வந்து தடையில்ல சாதிக்கிறதுக்கு, சிச்சுவேஷன் தடையில்ல சாதிக்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது வந்து உங்களோட கையில் இருக்குது. படிச்ச விஷயத்த அப்படியே வச்சு கொண்டு இருக்கேயும் இல்ல, படிச்ச விஷயத்தை வச்சு ஏதாவது செஞ்சு ஏதாவது செய்யலாம் அடுத்த ஸ்டெப் போகலாம்ன்றது வந்து உங்களோட கையில தான் இருக்குது. ஸோ அதுக்கான வழிகாட்டல வந்து நானும் ஜெய மீடியா காலேஜும் மிக தெளிவா அப்பப்ப அந்தந்த சிச்சுவேஷன் அந்தந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்கு உண்மையாவே இருக்குது. என்னை பொறுத்தவரையில ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 10,000 மேல ஸ்டூடெண்ட்ஸை நான் கைட் பண்ணிக்கிறேன் இறைவன் அருளால. அதுல நிறைய பேர் இப்ப சக்சஸ்ஃபுல்லாகி சார் நான் இப்படி சார் நான் இப்படி நான் என்னை ஜாப் எடுத்துக்கிறேன் நான் என் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சென்ட் பண்ற நேரம் இருக்கிற சந்தோஷம் தான் நான் இன்றைக்கும் ஃபீல் பண்ற ஆகப்பெரிய சந்தோஷத்துல உண்டு. இல்ல இங்க சார் ஜொப் ஒன்றுக்கு போனா சார் தான் எனக்கு இந்த ஜொப் எடுத்து தந்த, சார் மூலமா தான் எனக்கு இந்த ஜொப் வந்துச்சு, இன்னைக்கு நான் இப்படி இந்த லெவல் இருக்கிறேன்னு சொன்னா சார் தான் காரணம்னு சொல்ற அந்த வேர்ட் மட்டும் எனக்கு மிச்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து கைட் பண்றதுக்கு பயப்படுவாங்க, இன்னும் நிறைய பேர் ஒழிச்சு ஒழிச்சு கைட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையில எந்த ஒளிமறையுமே இல்லாம நான் ஓப்பனா கைட் பண்ணுவேன். அவங்க அந்தக்கு அந்த ஸ்பேஸுக்கு பொருத்தம்னு கண்டன்னு சொன்னால் அந்த இடத்துக்கே கொண்டு போய் சேக் லெவலுக்கு நான் கைட் பண்ணேன். ஸோ அதுட ஒரு பிரதிபலனா தயாரிக்கணும் இறைவன் இந்த வயசுலயும் என்ன ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது வந்து ஸோ அதுட ஒரு இதா தான் இருக்கும் ஒரு பிரதிபலனா. சார் நான் உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்ணல 1 மந்த்ல இவ்வளோ எனக்கு தெரிய வரும். நான் இப்ப கிரேட் 8 தான், நானா கிரேட் 8ல இவ்வளோ தெரிஞ்சிருச்சு என்றது எனக்கே அவ்வளோ ஹாப்பியாயிருச்சு. உண்மையில ஜெயம் மீடியா காலேஜுக்கு தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். ஏன்டா நீங்க இந்த கோர்ஸ் குவாலிட்டியை கண்டிங்கன்னு சொன்னால் இது ஸ்டாண்டர்டா இருக்குது, இது 5,000 எடுக்கிறாங்க ஆனால் அதை விட பெரிய ஒரு லைஃப் லெசன் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இது இன்னமொத்தருக்கு கிடைக்கணும்ன்றதுல வந்து நீங்க எப்பயுமே முன்னுக்கேறீங்க. இன்னமொத்தருக்கு சொல்லி கொடுத்ததால இல்லைன்னு சொன்னால் இன்னமொத்தரை நாங்கள் கைட் பண்ணத்தால இல்லைன்னு சொன்னால் இன்னமொத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்ததால இறைவன் ஒரு நாளும் எங்களை பின்னுக்காக மாட்டேன். எப்பயுமே நாங்கள் முன்னுக்கு தான் போயிட்டே இருப்போம். எந்த காரணம் கொண்டும் பின்னுக்காகிறதுக்கு சான்ஸே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க இன்னமொத்தருக்கு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் பல உங்களுக்கு எங்களையோ வந்து கிடைக்கும். இந்த விஷயத்துல நீங்க எப்பயுமே கண்ணும் கருத்துமாயிருங்க. நிறைய பேரை இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபீல்ட் சம்பந்தமான அறிவை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நார்மலா ஒரு விஷயம் செய்யற நேரமும் இல்லைன்னு சொன்னால் ஊடகம் ரிலேட்டடான ஒரு விஷயம் செய்யற நேரமும் அந்த அறிவு இருந்தேன்னு சொன்னால் மிக ஈஸியா சில விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த விஷயத்த நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள்
அதை இன்னமொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது மிக முக்கியமான விஷயம். ஆகவே ஒரு தரமான இடத்துல நீங்க படிச்சிருக்கிறீங்க, தரமான விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க, தரமான லைஃப்பை உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேருங்கன்ற ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு தரேன். செய்தி வாசித்தல் என்பது உங்கள் கனவா? நாட்டை நிர்வகிக்க முடியாத அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய மூடு இணைந்து கொள்ளுங்கள். ஜஸ்டிஸ் மாரல் மீடியா காலேஜ் இலங்கையில் மும்மொழிகளிலும் ஊடக கற்கை நெறிகளை வழங்கும் ஒரே ஒரு டிவெக் அரசாங்கீகாரம் பெற்ற ஊடக நிறுவனம். 0777128348 JM Media College. Quality is our uniqueness.